தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சம்பளம் போட்டுட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ரூம் திங்ஸ் வாங்குறதுக்காக ஒரு மாலுக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ போகிறப்ப ஏன் சும்மா போவோம்னா, நம்மள மாதிரி தமிழ் உறவுகள் கம்பெனிலையும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு போவோம். அவங்களுக்கு தனியாக வாகனம்லாம் கிடையாது, இதுமாரி ஹவுஸ் டிரைவர்கள் ஹெல்ப் பண்ணால் தான் உண்டு. அதனால் அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டு மாலுக்கு போவோம். மாலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். என்னடா காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்களேன்னு பார்க்காதீங்க, எங்கள் கம்பெனி கொஞ்சம் காட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போயாவது பரவாயில்ல, ரோடெல்லாம் போட்டிருக்கு, முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, மண்ணு தான். ஏன் மாப்பிள்ள ரோடே எங்கள் மாவா ஓனர் தான் போட்டான்னு பேசிகிட்டு இருக்காங்க, அது உண்மையாக பொய்யான்னு எங்களுக்கு தெரியலை. அதை அப்படியே விட்டுருவோம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பச்சை பச்சையாக தெரியல. அவங்க எல்லாம் சேர்ந்து கேக் கட்டி செலிப்ரேஷன் பண்ணாங்க. நெஸ்ட்ரோ ஐபர் பேண்டா ஒரு ட்ராலி எடுத்து போகாம நம்மளுக்கு ஒரு ட்ராலி எடுத்துக்கோ. மாட்டு இல்லை, ஆட்டுக்காலு இருக்கலங்க. 5.95 ரூபா காசு, ஒரு காசுக்கு 50-55 ரூபா வரும். தக்காளி 5.95 ரூபா தான். சரி, 50 ரூபா 2.75 ரூபா நம்ம ஒரு காசுக்கு 50 ரூபா 55 ரூபா ஒரு தேங்காய். இங்கே 2.95 ரூபா நம்ம ஒரு காசுக்கு 60 ரூபா கிலோ வெங்காயம் சவுதியில். காலிஃப்ளவர் விற்கிற விலைக்கு நம்ம சாப்பிடவே முடியாது போல. ஏன் 10 ரியாலுக்கு நெருங்குது, 200 ரூபா ஏன் கிலோ? சுரைக்கா 5.95 ரூபா போட்டுறாங்க, 120 ரூபா நம்ம ஒரு காசுக்கு. இதெல்லாம் கீரை செக்ஷனு, பரவாயில்ல எல்லா கீரையும் இங்கே கிடைக்குது. எல்லாம் 2.95 ரூபா ஒரு கீரை கட்டு, நம்ம ஒரு காசுக்கு 60 ரூபாய். முட்டை ஒரு அட்டை 22 ரியாலு, 95 பைசா 23 ரியாலு கணக்குக்கு வந்துடும். 23 ரியால்னால் எங்கே போகுது? 440 ரூபா ஒரு முட்டை அட்டை சவுதியில். 1 ரியால் 20 ரூபானா 22-23 ரியால் எவ்வளோன்னு பார்த்துங்க. சாரி, 460 ரூபா. பப்பாளி பழம் வில 19.95 ரூபா. எங்கள் வீட்டில் நிறையா இருக்கே, பேசாமல் பப்பாளி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் போட்டிருக்கு. தோசை மாவு ரெடிமேடு அவ்வளோ. ஃப்ரெண்ட்ஸ், கேக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. ஐபர் பண்டாவில் சவுதியில் எங்கேயா நம்பர்கள் தமாமில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வாங்கிக்கிங்க. 13 ரியால் 12 ரியால் தான். நல்லாயிருக்கு கேக்கு. கேக்கு 17 ரியால் இருக்கும், கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா 25 ரியால் 30 ரியால் 50 ரியால் 60 ரியாலும் வாங்க. வாங்கியிருக்க ஜாமானை பார்த்தோம்னா 400 ரூபாய்க்கு மேலே வந்துடும் போல் இருக்கே. வீடியோ ஏமா 50-50 ஆஃபர்னு சொல்லிட்டாரு. எல்லோரும் சூப்பர் எக்ஷன் விட்டாங்க. 49 ரியால் அப்படின்னா 24 ரூபா ஒரு மாலு, 24 ரூபா 50 காசு வரும். 50% இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஏர் இருப்போம், பிளாக் கலர் கிளாத் நல்லா இருக்கு எனக்கு. வாட்டர் பாட்டில் வந்து காட்டணும். இன்னொரு ஹோட்டல் இருக்கும் ஆனா சூப்பர் மார்க்கெட்ல பர்சேஸ் பண்ணி நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஒருவேளை சாப்பாட்டுக்காக பாருங்க, கடைக்காரன் கதவு உடைச்சி சோறு இருக்கான்னு கேட்டு, அவன் சோறு இல்லைங்கிறான். எல்லா கடையும் ஜாதி கிடக்குது. ஹோட்டல கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா உள்ள அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கள் சாப்பிட போகிறோமே. பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டு சாப்பிட வந்துட்டோம். நம்ம தொட்டதுக்கப்புறம் ஆர்டர் போட்டு
நிமிஷம் கழிச்சு வந்துட்டாங்க. சவுதி அரேபியாவில் இதுதான் பிளேட்டு, பார்த்துங்க ஜவுத்தால் பிளேட்டு, சப்ரான்னு சொல்லுவாங்க. கீஸ் போட்டு தான் இங்கே எல்லாம் சாப்பிடணும். அப்புறம் நாலு மூலையும் அழகாக விரிச்சாச்சு. கம்பெனி நண்பர்கள் இரண்டு பேர், தலைவர் பிரிட்ஜில் வச்ச வெங்காயம் இலை ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ரசி கையடு சட்னியை காமிப்போம். சவுதி சட்னி ஐவா பாருங்க அவ்வளோதான். வாட்டர் பாட்டில் கையில் செஞ்சுருக்க எல்லா குப்பையும் எடுத்து போட்டுருவாங்க. நண்பர்கள் கம்பெனியில் இறக்கி விட்டாச்சு. நண்பர்களே, எங்களை கம்பெனியில் இறக்கி விட்டாங்க. அண்ணங்க லைட் லைட் சொல்லு 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 சொல்லியா சார், ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அண்ணன் சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணன் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாருங்க. எங்களுக்கு ஜாமான் வாங்கி கொடுத்துருக்காரு நண்பர்களே. ஆமா நண்பர்களே, ஓகே பாய் பாய் பாய்.